பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ராமசாமி வெற்றி பெற்றார். 1980 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராமசாமி அவர்களே மீண்டும் வெற்றி அடைந்தார். 1984 தொடர்ந்து 3வது முறையாக ராமசாமியே அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989 திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரன் வெற்றி அடைந்தார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னவன் வெற்றி பெற்றார். 1996 திமுக சார்பில் போட்டியிட்ட ரஹ்மான் கான் வெற்றி அடைந்தார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ அன்வர் ராஜா வெற்றி பெற்றார். 2006 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கே ஹசன் அலி வெற்றி பெற்றார். 2011 மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜவஹர்லா வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் எம் மணிகண்டன் வெற்றி அடைந்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 6 முறையும் திமுக 4 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2011 மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் ஜவஹர்லா வெற்றி பெற்றார். அடுத்து வந்த 2016 தேர்தலில் இவர் அதிமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் சார், இன்னும் ஒரு 5 மாசத்துல வரப்போகுது. யார் வந்தா நல்லா இருக்கும்? ஒரு மாற்று வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முக ஸ்டாலின் வந்தா தான் நல்லா இருக்கும். யார் நல்ல செய்யறவங்க இருக்கோ, நல்ல ஆட்சி நடத்துறவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்தா நல்லா இருக்குங்கிறது நம்ம கருத்து. அண்ணன் முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களுமே, நாங்கள் மட்டும் இல்லை, அதாவது கிராமத்தில் பல இடங்களில் நான் போய் பார்க்குறேன், எல்லாருமே முக ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்ல செய்கிறது வந்தால் நல்லாயிருக்கும். ஓனா பன்னீர்செல்வத்தை தான் விரும்புகிறாங்க. மாற்று ஆட்சி வரணும், மாற்றமா ஆட்சி. டிமுக வந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற அம்மா ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக தான் வரணும். ஏதாச்சும் ஒரு புது கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். திமுக ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். திமுக தான் யார் வந்தாலும் நல்லாளுக்கு வந்தால் நல்லது தான். இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தால் தான் எங்களுக்கு என்னப்பா? 2021 நம்ம முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். திமுக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரணும். நல்ல மாற்றமான கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிமுக டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ராமநாதபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக இப்போ எம்எல்ஏவாக தான் இருந்துட்டு இருக்கார். இவருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் எப்படி செல்வாக்கு இருக்குன்னா, இவருடைய செல்வாக்கு இன்னும் குறையவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவும் அமமுகவும் இணைந்தால் அதிமுகவுக்கே வெற்றி அப்படின்னு மக்கள் பறந்துபட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுகவும் அமமுகவும் இணைந்து சென்றால் அதிமுகவுக்கே இந்த களத்தில் வெற்றி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அதுவாக தான் இருக்குது. ஆனால் கடந்த முறை பார்த்தீங்கன்னா டாக்டர் மணிகண்டனை எதிர்த்து போட்டியிட்டவர் மனிதநேய மக்கள் கட்சி திரு ஜவாஹிருல்லா அவர்கள். திமுக கூட்டணியில் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு தான் வந்து இந்த தொகுதி சீட்டு கிடைச்சிது. இந்த முறையும் அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இப்போது அதிமுகவிலே தான் தொடர்ந்து இருந்துருக்கார். அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வந்து நீக்கப்பட்டாலும் அவர் அதிமுகவோடும் இருக்கார், இபிஎஸ் ஓபிஎஸ் பக்கமும் இருக்கார், அமமுகவோடும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கார் திரு மணிகண்டன் அவர்கள். அதே போல் சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இந்த ராமநாதபுரம் திருவான்மை பகுதிகள் இருக்குது. அதே போல் ஏர்வாடி போன்ற பகுதி
பகுதிகள் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மனிதநேய மக்கள் கட்சியும் ரொம்பவும் அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் அதிமுக அமமுக இணைந்தால் மீண்டும் அதிமுக தான் அப்படின்னு மக்களின் கருத்துக்களும் எண்ணோட்டங்களும் இந்த தொகுதியினுடைய பரிச்சார்த்த உண்மையாகவும் அதுதான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதிமுக அமமுக இணைந்தால் அதிமுகவுக்கே வெற்றியாக அமையும், அல்லது திமுக கூட்டணியில் மீண்டும் ஜவாஹிருல்லாவுக்கு இந்த தொகுதி வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாங்க. அப்படி கிடைத்தால் திரு ஜவாஹிருல்லாவும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் தொகுதிக்கு நம்முடைய ஆதம் தமிழினுடைய மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேஷன் அவர்கள் களத்திற்கே சென்று மக்களின் கருத்துக்களை சேகரித்தார். அந்த கருத்துக்கள் அடிப்படையில் அவருடைய பார்வையானது அதிமுக அமமுக இணைந்தால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த முறை ஏற்கனவே இப்போ சிட்டிங்கு மேலாவே அதிமுக இருக்கிறதுனால அந்த ராமநாதபுரம் தொகுதியினுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 3 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸும் திமுகவும் இப்போ அலையன்ஸில் இருக்கிறதன் காரணமாக இந்த முறை திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2016 ஜவஹர்லால் வந்து தோல்வியடைஞ்சிருந்தார் அதிமுக வேட்பாளர்கிட்ட. இந்த முறை கடுமையான ஒரு முயற்சி பண்ணி அதிமுகவை வீழ்த்ததற்கான வியூகங்களை திமுக கூட்டணி வகுக்கும் பட்சத்தில் திமுக ஒரு கடுமையான போட்டியாகத்தான் அதிமுகவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ திமுக அதற்கான வாய்ப்பு மிக சற்று அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையை நான் முடிக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.